நானே கூட ஒரு அறிவிப்பு போட்டுடலான்னு இருக்கேன். யார் யாரெல்லாம் நீக்கணும்னு நினைக்கிறனோ அவங்க பேரெல்லாம் எழுதி முதல்வருக்கு, இதே இவங்களை எல்லாம் உங்க கட்சிக்கு அனுப்பி வைக்கிறேன், சேர்த்து ஏதாவது பொறுப்பு கொடுத்துடு. ஏன்னா நம்ம வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு பெரிய ஆளா தெரியுதுன்னா அப்ப இந்த கட்சியினுடைய தரம்தான் என்ன? என்னதான் உன் நிலைமை? எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க கட்சியும் சேர்த்து நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டது, ஆட்சி சிறப்பாக செய்கிறான்னு படித்த இளைஞர்கள், வேலையின்றி இருக்கிற இளைஞர்கள் அரசியல் ஆர்வத்தில் அந்த கட்சியில வச்சேரணும்ல, அவன்லாம் எங்கூட வர்றான்? நான் விரட்டி விட்டால்தான் உங்கூட வர்றான். என்ன உனக்கு கதை? இப்ப கதை அது. இப்ப நான் சிறப்பாக வழிநடத்தி உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் என்னோட வாங்க, இல்லைன்னா போங்க. இப்ப நமக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு இப்ப ஒரு மார்க்கெட் இருக்கு. விஜய் தம்பி விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட் மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு. அது திமுக அதிக மார்க்கெட் இருக்கு. அந்த சந்தையில நல்லா விலை போகுது. போறவன் போய்க்க. எனக்கு ஒரு கடிதத்தையும் கையெழுத்தையும் மிச்சப்படுத்து. ஆமா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன். நம்மட்டையும் புல்லட் இருக்கு. ஆமா, அதை செலுத்தினா தரையில போகலாம், இதை செலுத்தினா மேல போகலாம். அதான் அது நாம எதிர்கொண்டிருக்கிற சிக்கல்கள் ஏராளம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துயர துன்பங்கள் சொல்லி முடிக்க முடியாது. இப்போ புதிதாக ஒன்றும் இந்த நாட்டில் ஊரக உள்ளாட்சிக்கு, அதாவது நகர்ப்புற பேரூராட்சிக்கு, மாநகராட்சிக்கு தேர்தல் நடக்கல. இது பல காலங்களா நடந்திருக்கு. இதில் நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒண்ணுதான் இருக்கு. நீங்க பாக்குறீங்க, பயணிக்க சரியான பாதை இத்தனை ஆண்டுகளில் இல்லை. இப்ப கூட வரும்போது ஒரு பள்ளக்காடி போற மாதிரி எங்க வாகனம் வருது. அதேதான் சென்னையிலையும். அந்த முதன்மையான சாலைகளை சரி செய்வார்களே ஒழி, அப்படி திரும்பிட்டா சவக்குழிதான். ஆனாலும் நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்ன தெரியுமில்ல? நான் பல முறை உங்களுக்கு பேசியிருக்கிறேன், விளம்பரத்துல கூட வருது. ஒரு விளம்பரம் வருது, ஒரு மோட்டர் பைக்கு உந்துருளி, அதுல ஒரு தங்கச்சி அஞ்சு குடம் வச்சிருக்கா, அஞ்சு குடம், அஞ்சு குடத்தை வச்சுக்கிட்டு இப்படி கை காட்டுறா. அதாவது எனக்கு வாய், எனக்கு என்னை கூட்டிட்டு போ, அதான் லிப்ட் கொடுங்கிறார். அதெல்லாம் இடம் கேட்கிறார் மோட்டர் பைக்கில். அவர் அப்படி வர்றாரு, வந்தோடனே ஏத்திக்கிறாரு அந்த தங்கச்சியை. அந்த தங்கச்சி இந்த கையில பிடிச்சிக்கிட்டு இந்த கையை அப்படியே ஆட்டிக்கிட்டே போவா. இப்ப கூட இருக்கு வலையொலியில், நீங்க தட்டி பார்க்கல. இன்னும் கூட அந்த விளம்பரம் வருது கர்மா. அது என்ன பண்ணுது, இந்த மோட்டர் பைக்கு ஒரு நொடிக்கு ஒரு அடிக்கு ஒரு இடத்துல குண்டு குழியுமா இருக்கு. அதுல அந்த சாக்கப் சரு குழுங்காம அந்த குடம் விடாம தண்ணி சிந்தாம கூட்டிட்டு போதான். இது விளம்பரம். இது எதை சொல்ல வருதுன்னா, டெவலப். குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகள் கூட அப்படியே அழுங்காம குழுங்காம இந்த மோட்டர் பைக்கு கொண்டுகிட்டு போகுது. அப்படி ஒரு சாக்கப் சரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு விளம்பரப்படுத்துறான். இதுக்கு பேர் என்ன? டெவலப். இத பாக்குற வெளிநாட்டுக்கார என்ன செய்வான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்ல மாணவர் காரி வேணா துப்புவான். டே பைத்தியக்கார, சாக்கப் சரை விடுறா, பாதையை நல்லா போடுறா. டெல்லியில ஒரு அம்மா வாகனம் ஓட்டி போகுது, போக்குவரத்து நிறுத்தத்துல நிறுத்துது. ஒரு பிச்சைக்காரன் டக் டக்குன்னு கண்ணாடியை தட்டுறா. அந்த அம்மா இறக்குது. கேஷ் நகிகே செஞ்சு செஞ்சு நகி அவன் சொன்னா போய் வச்சிருக்கான். ஒன்லி கார் அந்த அம்மா சொல்லுது. அவன் உள்ள இருந்து எடுக்கிறான் ஸ்வீப் மிஷின். அந்த அம்மா சிரிச்சுட்டு அட்டையை கிழிச்சு விடு போறான். இவங்க காட்டுகிறது என்ன தெரியுமா? டெவலப். ஒரு நாட்டில் பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறான், டெவலப். அதல்ல பெருமக்களை டெவலப், பிச்சைக்காரனை இல்லாத நாட்டை உருவாக்குவதுதான் டெவலப். நீங்கள் பிச்சைக்காரனை ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறீர்கள்,
நாங்கள் பிச்சைக்காரனே இல்லாத தேசத்தை படைக்க வந்த புரட்சியாளர். ஜிம்மில் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இனி இந்த பாதையில் போக முடியாது, இன்னைக்கு இப்படி போகணும் நாங்க. ஏன்னு கேட்டேன், ரோடு போட்டு ஏடா திடீர்னு ரோடு, தேர்தல் வந்துருச்சு இல்ல, ரோடு போடணும்ல. சரி என்னடான்னு ஒரு நான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு போனா இந்த பாதையில போயிடலாம், ரோடு போட்டு முடிச்சு அதுக்குள்ளயா போட்டான். சத்தியமா வந்த போட்டான், எப்படின்னா அப்படியே ஊத்திட்டு தடைகிட்டு போயிட்டான். அதாவது முதல்ல வீடு கட்டுறான், படி இங்க, சாலை இங்க, ரோடு இங்க, 10 வருஷம் கழிச்சு ரோடு இங்க, படி இங்க. முதல்ல தண்ணி இப்படி ஓடும், இங்க வீட்டுக்குள்ள வராது, இப்ப தண்ணி ரோட்ல இருந்து வீட்டுக்குள்ள வருது. இவன் என்ன பண்றான்னா, இந்த ரோடை இப்படி பேந்தவொடனே எடுத்துட்டு மறுபடி புதிதாக கற்களை கொட்டி அதை நசுக்கி அது மேல தாரை கொட்டி ரோடு போடுறது இல்லை. மேல எல்லாரும் தூங்கும்போது முடிச்சிருந்தா கூட 4 பேர் கேள்வி கேட்டுருவாங்க, நம்ம மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல கேள்வி கேட்டுருவான்ட்டு. ஒன்னும் இல்லை, என் வீட்டுக்கு முன்னாடி சாலை போடும்போது நான் என்னைக்கு வெளியூர் போனோன்னு அன்னைக்கு போட்டான். அண்ணன் உண்மையே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், போட்டான். என்னடான்னு பாக்குறேன், காலையில ரோடு போட்டா, சரி ராத்திரி வந்து படுத்து காலையில வந்து பாக்குறேன், விடிய காலம் அங்கங்க அங்கங்க பொட்ட பொட்டா பேந்துடு. போட்டேன் எங்க ஐயாவுக்கு, சைடு துறைச்சாமி தான் மேயுது, என்ன இப்படி குண்டு குண்டாரு பேந்து பேந்து இருக்கு, பொட்ட பொட்டலான்னு அதிகாரி அனுப்புறா. அரை மணி நேரத்துல வர்றாரு, என்ன சார், சார் சாரி சார், சாரி சார், கொஞ்சம் அது ஏதோ சாம்பிள் ஏதோ பிரச்சனை சார், அதை சரி பண்ணிடலாம் சார். பேந்து அப்படி போட்டு விட்டு போயிட்டாங்க. அதேதான் இன்று நடக்குது. 50 ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் நாட்டின் குடிகளுக்கு பயணிக்க சரியான பாதை தர இயலவில்லை. மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை, எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் நாட்டின் குடிகளுக்கு தடையற்ற மின்சாரம் தர இவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை, ஒரு வக்கம் இல்லை, ஒன்றும் கிடையாது. இதுவரை எந்த திட்டமும் இல்லை, எந்த திட்டமும் கிடையாது. சொல்றேன் பாருங்க, வீட்டில் இருப்பேன், 5 மணி நேரம் மின் தடை, மின்சார துண்டிப்பு. ஏன்னா அது ஏதோ அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, 5 மணி நேரம் காலையிலிருந்து மாலை வரை வராது, மெயின்டெனன்ஸ். அலுவலகத்துக்கு போவேன், அங்க இருக்கும், திருப்பி அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போவேன், அங்க 5 மணி நேரம் துண்டிப்பு, வீட்டுக்கு வந்துடுவேன். இதே தான் நடக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு கால ஆட்சியில் என்ன? நீங்க பாருங்க, இலவச மின்சாரம் இந்த அரசு அறிவிச்சது, ஐயா ஸ்டாலின் வந்த பிறகு 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன்னா மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமைங்கிறான். அதனாலதான் ஒவ்வொரு தரையும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஏ மறந்து மறந்து போயிருவீங்க, நாங்க அதற்கே இதை பத்தி அப்படி நடந்துச்சு, ஆமாப்பா ஏ ஆமாப்பா அப்படி நடந்துச்சுப்பாம்பா சொன்னாதான் தெரியும். இதுல 2 மணி நேரம் தான் சிற்றூர்களுக்கு மின்சாரம். உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, மோட்டர் கொட்டைகளே படுத்து கிடப்போம், கரண்ட் வந்து டே தம்பி கரண்ட் வந்துருச்சா போடுறான் மோட்டர் போட்டுருவோம், கிரு 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 கிருன்னு தண்ணி ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் அப்படியே ஓடி வாமடையில தலையை வைக்கும் பாருங்க, கரண்ட் நின்றும். இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை. இதை நான் பேசுறது சிரிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு அல்ல, வழியை சொல்றேன், இதய முழுமைக்கு இருக்கிற வழியை சொல்றேன், மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துயரத்தை சொல்றேன். ஏதோ ஒரு பகுதியில் பிறந்தே வாழ்ந்தேன் இல்லை, உலகம் பூரா நாட்டில் மக்கள் என்னன்னு வைக்கிறான், அதுவும் இந்தியாவுக்குள்ள என்னன்னு வைக்கிறான், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள என் இன மக்கள் எவ்வளவு துயரத்தை சுமக்கிறான் எல்லாம் தெரியும். அந்த திருவிளையாடல் படத்துல நம்ம ஆதிப்பாட்டன் சிவன் சொல்வார் பாருங்க, பிறந்தது பிறவாவது இறந்தது இரவாதது அனைத்தும் அறிவம் யாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியும். இதை எப்படி சரி செய்யறதுங்கிறதா இங்க இருக்கிற சிக்கல்.